உன்னால் முடியும் தம்பி தம்பி, உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய ஸ்கிரீன் ஃப்ரெண்ட்ஸ் மீடியா குடும்பத்தின் சார்பாக அழகான இனிமையான காலை வணக்கங்கள். இந்த அழகான அந்த காலை பொழுது, இந்த சுகமான அந்த காலை பொழுதுல நம்ம உடம்புல எப்படி எப்படியெல்லாம் நோய்கள் வந்து சேருது, அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்மளே பார்த்துருப்போம், நம்மளுடைய ரெகுலர் லைஃப்லேயே வந்து நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம், அவங்களுக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இருக்காது. நம்ம கெட்ட பழக்கம்னு சொல்லும்போது என்ன, தம் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, மற்றபடி இந்த பான் பராக்கு பாக்கு இதெல்லாம் போடுறதெல்லாம் கெட்ட பழக்கம்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி எந்த பழக்கம் இல்லாத ஒருத்தருக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருக்கும், இல்லைனா சுகர் பேஷண்ட் ஆகிருப்பார், இல்லைனா வேறு மாதிரியான ரத்த அழுத்தங்கள், இந்த மாதிரி நிறைய நோய்கள் வர்றதை நம்ம பார்த்துருக்கலாம். அப்போ நமக்கே தோணும், இவருக்கு தான் எந்த கெட்ட பழக்கம் இல்லையா, அப்புறம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம எல்லாத்துக்குமே வரும். அப்போது என்ன காரணம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ரெகுலராக நம்ம உணவு முறைகள் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிற சில பல தவறுகள் தான். என்ன பண்ணுவோம் நம்ம, அதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, நம்ம சுட வச்ச ஒரு பொருளை மீண்டும் சுட வைக்கிறது. எப்படின்னா, இப்போ நைட்டு வந்து குழம்பு வைப்போம், மீதமாக இருக்கும், காலையில் என்ன பண்ணுவோம், அதை சுட வச்சு சாப்பிடுவோம். சேம் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தண்ணி சுட வச்சுருப்போம், சுடு தண்ணி, அதை ஆறி போயிருக்கும், திரும்ப சுட வச்சு நம்ம குடிப்போம் இல்லையா. இப்படி நம்ம லைஃப்பில் வந்து இன்னொன்று, இப்போ வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஃப்ரிட்ஜெல்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், ஹஸ்பண்டு ஒய்ஃபு எல்லாமே வந்து வேலைக்கு போகிறதுனால அவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஒரு வாரத்துக்கு தேவையான உணவை வந்து ஒரே நாளில் சமைச்சு எல்லாம் ஃப்ரிட்ஜில் வந்து தூக்கி வச்சுட்டுறாரு. ஓகேவா, அப்பப்போ வந்து சூடு பண்ணி அதை சாப்பிட்டுக்கிறாங்க. அப்படி சூடு பண்ணி சாப்பிடும்போது என்ன தெரியுமா, நீங்கள் எப்போ வந்து அந்த பொட்டிகளை கொண்டு போய் சாப்பாடை வச்சுட்டிங்களோ அப்போவே நம்ம உடம்புக்கு வந்து வியாதி வர்றதுக்கான ஒரு விதையை இங்கே போட்டிங்க. ஓகேவா, அதை திரும்ப கொண்டாந்து சுட வைக்கும்போது அப்படியே அது வந்து பல மடங்கு அந்த கிருமி பெருகி நம்ம உடம்புல வந்து பெரிய ஒரு நோயாக வந்து கன்வெர்ட் ஆகி வந்து நிற்கும். ஸோ அப்போ வந்து நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி ஓடி என்ன பண்ணுறது, அப்போ வந்து நிறைய நம்ம செலவு பண்ணி தான் இருக்கணும் இல்லையா. நம்முடைய முன்னோர்களுடைய லைஃப் ஸ்டைல் நம்ம வந்து முதல்ல பார்க்கணும். என்னென்னா, அவங்க எப்போதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, அவங்களுடைய இப்போ நைட்டு வந்து சாப்பாடு சமைக்கிறாங்க அப்படின்னா, எல்லாம் சாப்பிட்டதுக்கு போக அவங்க வளர்க்கக்கூடிய அந்த நாய் பூனைக்கெல்லாம் வைப்பாங்க. ஓகேவா, வச்சு அந்த இதை காலி பண்ணிடுவாங்க. அப்படி மீதம் இருந்தால் கூட அந்த சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு அது காலையில் பழைய சாதமாக உபயோகப்படுத்துவாங்க. பட் குழம்பு இதெல்லாம் வந்து மிச்சம்லாம் இருக்காது அந்த காலத்தில். ஆனால் இப்போ எப்படி தெரியுமா, அப்படி நம்ம நிறையா சமைச்சிட்டோம், மீதம் ஆயிடுச்சு, அப்போ என்ன பண்ணுவோம், அப்படியே நம்ம எடுத்து வச்சோம்னா காலையில் வீட்டுக்காரர் சாப்பிட்டு போயிடறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து வச்சுருவோம். பாவம்னா வீட்டுக்காரர் இல்லையா. பட் இது வந்து இதோடைய பின்விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நிறைய பேரை பார்க்குறோம். நம்மளும் இதை கண்டினியூ பண்ணிட்டு போனோம்னா அதை சந்திக்க தான் போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நிறைய ஆர்குமெண்ட் பண்ணலாம் இந்த மாதிரி விஷயங்களில், இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த லைஃப் ஸ்டைலில் வந்து இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு சொல்லி. பட் என்ன தெரியுமா உண்மையான விஷயம், நம்ம கூட இருக்கிறது இந்த உடம்பு. இந்த உடம்பே நம்ம பார்த்துக்கிறதுக்கு டைம் ஒதுக்கலைன்னு வச்சிங்களேன், பல நோய்களை வந்து நம்ம ஏற்றுக்கு தான் ஆகணுங்கிற வழியே கிடையாது. ஆர்குமெண்ட்டுங்கிறது உடல் சார்ந்த ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் வந்து ஆர்குமெண்ட்டை பண்ணக்கூடாது அப்படிங்கிறத உண்மை. நல்ல விஷயம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணணும். இது தப்பு அப்படின்னு தெரிஞ்சால் அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய அந்த முழு சுதந்திரம் மனசில் வந்துருச்சுனாலே நம்ம வந்து ஒரு ஆரோக்கியமான வாழ்வு வாழ முடியும். நம்ம வெளியில் எந்த மாதிரியான தர்க்கம் பண்ணலாம், விவாதம் பண்ணலாம், இன்றைக்கி வந்து டிவிலலாம் பல விவாத நிகழ்ச்சி நம்ம போதெல்லாம் அந்த மாதிரி அடிச்சுக்கலாம் பிடிச்சிக்கலாம். ஆனால் உடல்னு வரும்போது இந்த எது ஆரோக்கியமோ அது மட்டும்தான் கொடுக்கணும். இப்போ வந்து ஒரு சாப்பாடு இருக்கையோ அது தூக்கி போட்டால் வேஸ்ட்டாக போயிருமியா அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த உடல் வேஸ்ட்டாக போயிடும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நல்ல நல்ல உணவுகளை எடுத்துக்கோங்க. அதை வந்து எப்படி எடுத்துக்கணுங்கிற அந்த வழிமுறைகளை வந்து முறையாக ஃபாலோ பண்ணாலே நிறைய நோய்கள்லேருந்து விடுபட முடியும், நிறைய நோய்கள் வராத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களால் முடியும் தொடர்ந்து செல்லுங்கள். மீண்டும் ஒருமுறை நம்முடைய ஸ்கிரீன் ஃப்ரெண்ட்ஸ் மீடியா குடும்பத்தின் சார்பாக அழகான இனிமையான காலை வணக்கங்கள்.